வெல்கம் டு அவர் சேனல் எளிமையாய் கற்போம். இன்னைக்கு வைல்ட் அனிமல்ஸ் காட்டு விலங்குகள் நம்ம பார்க்க போகிறோம். காட்டில் என்னென்ன விலங்குலாம் வாழுதோ அதை தான் வைல்ட் அனிமல்ஸ் காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லயன். லயன்னா சிங்கம். சிங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிங்கம் உலகத்திலேயே ரொம்ப வலிமையான விலங்குகள். சிங்கம் ஒன்று ஒரு நாளைக்கு 18-20 மணி நேரம் தூங்குமா. சிங்கம் கேட்கக்கூடிய உர் அப்படின்ற அந்த ஒலி 8 கிலோமீட்டர் வரையும் கேட்குமா. டைகர் புலி. புலியை பற்றி பார்க்க போகிறோம். புலி உலகில் மிகப்பெரிய காட்டு பூனைகள்னு சொல்கிறாங்க. புலிகளுக்கு நல்ல நீச்சல் தெரியுமா. அது 6 கிலோமீட்டர் வரையும் நீந்த முடியுமா. புலிகள் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும்னு சொல்கிறாங்க. கரடி பியர். கரடி ரொம்ப ஒரு எமோஷ்னலான விலங்குன்னு சொல்கிறாங்க. அது மனிதர்களை விட வேகமாக ஏறவும் ஓடவும் அதால் முடியுமா. கரடி சிறந்த வாசனை மற்றும் செவிப்புலன் கொண்டவைன்னு சொல்கிறாங்க. ஃபாக்ஸ் நரியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நரி ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய விலங்கு. அது நிறைய முடி இருக்கும். அதோட உடல் தோற்றமே ரொம்ப ஒல்லியாக இருக்கும். காடுகள் மலைகள் மனுஷங்க வாழ்கிற எல்லா இடத்துலையும் அது இருக்கும். அதோட உணவை வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிடும். ஸ்னேக் பாம்பை பற்றி பார்க்க போகிறோம். பாம்போட வகைகளே 3000 வகையான பாம்புகள் இருக்கான். பாம்புகள் இல்லாத ஒரே இடம் ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்டில் மட்டும்தான் பாம்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. யானை எலிஃபேண்ட். எலிஃபேண்ட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யானை எல்லா விலங்குகளோட ரொம்ப பெருசு யானை. இது தலையிலேந்து தர வர நீண்ட நதிகளில் குளிக்கவும் நீந்தவும் அது ரொம்ப ஆசைப்படுமா. மரக்கிளைகள் மூங்கில் இலைகள் மற்றும் பழங்கள் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜீப்ரா. வரிக்குதிரை. வரிக்குதிரை அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அது மேலே ரொம்ப பரிச்சயமான கோடு கோடு கூடாக இருக்கும். மேலோங்கி இருக்கும் அந்த கோடுகள். அது உடம்பில் இருக்கிற கோடுகள் 52 கோடுகள் இருக்கான் வரிக்குதிரைக்கு. வரிக்குதிரைக்கு குட்டையான கால் இருக்கும். உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கும். கால்கள் ரொம்ப சின்னதாகவும் உடம்பு ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம ரொம்ப சேட்டையான குரங்கை பற்றி பார்க்க போகிறோம். மங்கி. மங்கியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மங்கி அது ஒரு பாலூட்டி விலங்கு. 14-16 சென்டிமீட்டர் அதோட வால் நீளத்தை அளவை வச்சு தான் அதோட அளவும் இருக்கும். கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்குன்னு சொல்கிறாங்க. குரங்குக்கு 2 மூளை இருக்குது. ஒன்று உடலையும் மற்றொன்று வாளையும் செயற்பட செய்கிறது. அதுக்கு பழங்கள் இலைகள் தானியங்கள் இது எல்லாம் கொட்டைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொரிலா மனித குரங்கு. கொரிலாவை பற்றி பார்க்க போகிறோம். கொரிலா மனித குரங்கு. கொரிலா எல்லா விலங்குகளோட ரொம்ப பெருசு. கொரிலா எப்பயாவது தான் தண்ணி குடிக்கும். கொரிலா ரொம்ப கருப்பு தோல் கொண்டவையாக இருக்கும். இல்லை கருப்பு பழுப்பு சாம்பல் முடி அதுக்கு இருக்கும். கருப்பு தோலும் பழுப்பு சாம்பல் முடி அதுக்கு இருக்கும். ரைனோசரஸ் காண்டாமிருகம். காண்டாமிருகத்தை பற்றி பார்க்க போகிறோம். காண்டாமிருகம் பூமியிலே 2வது கனமான நிலவிலங்குன்னு அதை பற்றி சொல்கிறாங்க. சராசரியாக மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவையாக இது. புல் மரங்கள் தாவரங்கள் இதெல்லாம் அது சாப்பிடும். சிறுத்தை. சிறுத்தையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிறுத்தை ஒரு மாமிச விலங்கு. சிறுத்தை தனியாகவே தான் இருக்குமா. அதில் அது இரவில் மட்டும்தான் வேட்டையாடுமா. சிறுத்தை சராசரி எடை எவ்வளோ இருக்கும்னா 50-90 கிலோ வரையும் இருக்குமா. டீர் மான். மானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மான் ஒரு தாவர வகை விலங்கு. மான் அழகாக குதிச்சு குதிச்சு ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அது மானுக்கு 4 நீண்ட கால்கள். கால்கள் ரொம்ப பெருசாகவும் அது உடம்பில் புள்ளி புள்ளி புள்ளியும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மான் ஒரு தாவர வகை விலங்கு. ஜிராஃபி ஒட்டகச்சிவிங்கி. ஜிராஃப் ஒரு தாவர வகை விலங்கு. அது ஒட்டகச்சிவிங்கி உலகிலே மிக பெரிய உயரமான பாலூட்டி விலங்காகும். ஹிப்போபோட்டமஸ் நீர் யானையை பற்றி பார்க்க போகிறோம்.
நீர் யானை. உலகிலேயே மூன்றாவது பெரிய விலங்கு நீர் யானை தான். இது பெரிய வாய் மற்றும் பெரிய பல் இருக்கும். உடம்பு முழுசாவே இதுக்கு முடியே இல்லாத விலங்கு இது. நீர் யானை வந்து ஒரு தாவர வகை விலங்கு. நீர் யானை வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான விலங்குன்னு சொல்கிறாங்க. கங்காரு, கேங்குருன்னு சொல்கிறாங்க. கங்காரு தமிழில் கங்காரு, இங்கிலீஷில் கேங்குரு. கங்காரு அது உடம்பில் நிறைய பைகள் இருக்கான். அது தன்னோட குழந்தைங்களை தன்னோட மடியிலே வச்சுட்டு எடுத்து செல்லுமா. கங்காருவோட எடை 23-57 கிலோ வரை இருக்குமா. கங்காரு தன் குட்டிகளை கீழே விடாதான். தன்னோட அந்த உடம்பில் இருக்கிற பையிலே வைத்து அதை கொண்டு போகுமா. இயற்கையாகவே கங்காரு அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்குமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.